Hi guys, welcome back to my channel. Neenga paathirukkeenga Sushmita Beauty Tips. Innaiku video enna appdin paathina morning routine dhaan paaka poringa. Kaalaila as usual Suji dhaan tea potaanga. Tea pottu elupitaanga. Appuram ipo naan avanukku cook panni anuponom. So enna samaikalam appdin paatha thakkali saadam venumnu ketirundanga. So vandu ipo tea vandu Sathishku vechi koduthittu அவனை தக்காளி வாங்கிட்டு வர சொல்லணும். தக்காளி தீந்துருச்சு வீட்டில், காலி ஆகிடுச்சு, தக்காளி வாங்கணும். ஸோ இங்கே ப்ரிப்பேர்டாக என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அரிசி ஊற வச்சுருக்கேன், மீன் மேக்கர் ஊற வச்சுருக்கேன், இவ்வளோ தான் தயார் பண்ணியிருக்கேன். டீ சூட் பண்ணி அவனை எழுப்பணும். ஸோ சூப்பராக இருக்குது. மார்னிங் வந்து வியூ வந்து சூப்பராக இருக்குது. நல்ல வெயில், சன் சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு நான் வந்து ஒரு வியூ காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பர் வியூ. அப்புறம் தண்ணி, நல்ல தண்ணி தேந்துருச்சு, போட்டிருக்கேன். சூப்பராக இருக்கு வியூவு. காலையில் பார்த்தீங்கன்னா இல்லையா, படுத்துட்டு தான் இருக்காங்க. சதீஷ் இப்போ நான் டீ வச்சுட்டு எழுப்பணும். ஸோ டிவியில் சுவாமி பாட்டெல்லாம் ஓடிட்டுருக்கேன். ஸோ இப்படி தான் போகுது இன்றைக்கி மார்னிங். புதுசாக பார்க்குறேன் ஷிஷு. நான் வந்து நார்மலாக எப்படி இருக்குமோ அப்படி தான் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஒன்றும் நான் ஆல்ட்ரேஷன் பண்ணியெல்லாம் எப்படி எடுக்கிறதில்ல. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போது பாருங்கள், நான் வந்து ஏற்கனவே தக்காளி பிரியாணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இஞ்சி பூண்டு, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தாளிப்பு எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சு விட்டுருக்கேன். தக்காளி தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தக்காளியெலாம் கட் பண்ணி அப்படி டாஸ் பண்ணி போட்டுக்குவேன். காலையில் இப்போ எனக்கு தக்காளி பிரியாணி வைக்கிற வேலை தான். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஸோ இது ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டுடலாம் பாருங்கள். தக்காளி சாதம் தாளிச்சு விட்டுட்டேன். கொத்தமல்லி நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா அலசிட்டு கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா டேஸ்டியாக இருக்குங்க, பிரியாணி டேஸ்டில் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் தரேன். காலையில் பார்த்தீங்கன்னா இப்போது கொஞ்சம் சுறுசுறுப்பாக இந்த வேலை போயிட்டுருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்லாம் கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்குது, எல்லாம் க்ளீன் பண்ணணும். ஸோ இன்றைக்கி தக்காளி சாதம் தான். நைட்டு பார்த்திங்கன்னா தக்காளி குருமா வச்சேன், இட்லி போட்டேன், அப்புறம் அந்த குருமா கொஞ்சம் இருக்குது. ஸோ வேணும்னா தோசை இந்த மாதிரி ஊற்றிக்கலாம், டிஃபன் வேணுங்கிறவங்களுக்கு. இப்போது வந்து சுஜி வந்து வீக்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு காலையில் வந்து சாதம் கொடுக்கறதில்ல. மாட்டுப்பால் பாருங்கள், நல்லா சுண்ட சுண்ட காய வச்சுட்டு இந்த பேரிச்சம்பழமெல்லாம் கொஞ்சம் ஒரு 10 பேரிச்சம்பழம், கருப்பு பேரிச்சம்பழம் வந்து கொட்டையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி பாலில் போட்டு ஊற வச்சு ஒரு கப் சாப்பிட சொல்லிடுறது பாருங்கள். பேரிச்சம்பழம் அந்த கொட்டையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி பாலில் நல்லா போட்டிருக்கேன். ஸோ அந்த பால் ஆடையெல்லாம் பாருங்கள், நிறைய இருக்குது இந்த பாலில். ஸோ நல்லா இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஊறுனுச்சுன்னா அதை எடுத்து அப்படியே சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு கிளம்புற மாதிரி.
ஸோ காலையில் ஆனால் இந்த மட்டும் தான் நான் கொடுக்குறேன். இப்போ சூச்சிக்கு ரொம்ப வீக்காக இருக்கா, அதனால் கொஞ்சம் அதனால் சாப்பிடட்டும் அப்படின்ட்டு. ஸோ தக்காளி குஸ்கா வந்து பார்த்திங்கன்னா இப்போ மூடி போட்டுருவேன். குக்கர் மூடி போட்டோம்னா ரெண்டே விசில் தான். ஸோ தக்காளி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நான் ஷெஃபில் எல்லாமே சாப்பிட்றதுக்கு அப்புறம் ரெடி ஆகிடுவாங்க, டைமிங் போயிட்டே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேங்கிறத காமிக்கிறேன்.